वेङ्कटनाथार्यः कविता कीर्तिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यद्यवागुरुतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यां श्रीमङ्गलसूत्रताम् अल्वानुडय अद्भुतमान वैकुण्ठस्तवसुल श्रीवैकुण्ठस्तवसुल எம்பெருமானுடைய கல்யாண குணங்களினுடைய ஆனந்தம் அளவிட முடியாத இருக்கின்ற தன்மையை பற்றி இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல 50வது ஸ்லோகத்துல சொல்லச்சேன் த்ரயுத்யதா தவ யுவத்வமுகே குணௌகைஹி आनन्दमेधितम् इयानिति सन्नियन्तुम् चेयेशतम् त्विति परम्परया प्रवृत्ता नैवैष वाङ् मनसगोचर युत्युदाह என்று சொல்லி சொன்ன எம்பெருமானுடைய ஆனந்தம் ஆனந்தம் எப்படிப்பட்டது, அது வரையறைக்கு உட்பட்டதா, இப்படிலாம் சொல்லணுன்றதுக்காக வேதம் முயற்சி பண்ணி பார்த்தது. அது மனுஷானந்தத்திலேருந்து 100 மடங்கு மேல இருக்கக்கூடிய மனுஷ கந்தர்வானந்தம் தேவகந்தர்வானந்தம் இப்படி எல்லாம் சொல்லி சரி, ஏதோ இதை காட்டிலும் 100 மடங்கு பிரகஸ்பதி ஆனந்த காட்டிலும் பிரம்மானந்தம்ன்றது 100 மடங்கு பெருசா இருக்கும், அதிகமா இருக்கும்னு சொல்லி ஒரு வரையறைக்கு உட்படுத்தலாம்னு முயற்சி பண்ணி பார்த்தது. பார்த்துட்டு வேதமே என்ன பண்ணிட்டு, ஐயோ இதுக்கெல்லாம் ஆகாது, இது ஏதோ வாக்கோ நிவர்த்தந்தே அப்பராப்பே மனசாசகன்னு சொல்லி இந்த வாக்குக்கு மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக அளவு கடந்ததாக எம்பெருமானுடைய ஆனந்தம் பிரம்மானந்தம் சொல்லப்படுகிறதுன்றத வேதம் சொல்லிட்டுன்றத சொன்னேன். அதுக்கப்புறமா எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம்ன்ற ஒரு கல்யாண குணத்துக்கு தான் இப்படி அளவிட்டு சொல்ல முடியாத நிலை. அப்படி இல்லாத எல்லா இதுக்கு மாத்திரமா இல்லை, எல்லா கல்யாண குணங்களுக்கும் இப்படி அளவிட்டு சொல்ல முடியாத நிலைதானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதுக்காக சொல்லி சொன்ன தேவந்தயா கதரையா தவ யௌவனாத்யாக சர்வே குணாக சக விபூதி விபூதி பிச்சான்னு சொல்லிட்டு, இது மாத்திரம் இல்ல எம்பெருமானுடைய எல்லா குணங்களும் அளவிட்டு சொல்ல முடியாததாக தான் இருந்திருக்கே தவிர இந்த எம்பெருமானுடைய குணங்கள்ல ஆனந்தம் மாத்திரம்தான் இப்படின்றது ஏதோ வாக்கோ நிவர்த்தன்னு சொல்றதுனால சொல்றது கிடையாது, எல்லா குணங்களுமே அப்படிப்பட்டவை அப்படின்னு சொல்லி சொன்னார். சர்வே குணாக சமஸ்த விபூதி பிச்சான்னு, குணங்கள் மாத்திரம் இல்ல எம்பெருமானுடைய விபூதி எம்பெருமானுடைய ஆளுமைக்கு உட்பட்டவையாக இருக்கிறவை எல்லாமே இப்படிப்பட்டதுதான் அப்படின்னு விபூதியும் நம்மளால அளவிட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொன்னேன். இப்ப சொல்ற இதெல்லாம் சொல்லிட்டு எம்பெருமானுடைய அந்த மகா சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்மான்னு ஒன்னு இருந்துருக்கோம் இல்லையோ, அதை பத்தி சொல்லி எம்பெருமானுடைய சங்கல்ப ரூபமான ஞான விசேஷத்தை சொல்லி சொல்ற பகவான் அப்படின்னு அந்த பகவத் சப்தத்தினால பெருமாள் சொல்லி சொல்றோம். எதனால என்ன ஞான பலைச்சரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய 6 குணங்களுடைய ஒரு நிறைவு, அதை கொண்டுதான் சொல்றது பகவத் சப்தம்ன்றது பரமாத்மாவை சொல்றதுன்னு. அதுல ஆரம்பமாக இருக்கிறது ஞானம்ன்றது. அந்த எம்பெருமானுடைய ஞானத்தை பத்தி சொல்ற
அந்த ஞானம்ன்றது நம்மள மாதிரி இல்ல எம்பிரவானை பொறுத்த வரைக்கும் அந்த சங்கல்பம் இருக்குன்றிருக்கே அதுதான் ஞானம். அந்த சங்கல்ப ரூபமான ஞானத்தை பத்தி சொல்லி சொல்ற சம்வர்த்தவர்த்தி நிகிலம் நிரபிஜமஜம் பித்ரேஹ கர்மணி யதார்ஹ மஹோனிய தன்னை சத்யஹ கிருமி த்ருஹிண பேதம் அபேதமேததே மகாப்பிரளய காலத்துல பெருமாள் எழுந்திருந்திருக்க சேத்தனா சேத்திரங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய திருமேனியில சூக்ஷ்ம ரூபமாக இருக்கின்றன. நம்ம சித்தாந்தத்துல ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுல வாதங்கள்னு சொல்றது விவர்த்தவாதம் பரிணாமவாதம் இப்படி எல்லாம் சில வாதங்கள் சொல்லப்படுகின்றன. எந்த ஒரு வஸ்துக்கும் உற்பத்தின்றது அவஸ்தாந்தரப்பு மாறுபாடு அடைவதுதான் உற்பத்தி. இது பரிணாமவாதம், மாறுபாடு அடைவது அப்படின்றது சொல்றது. எந்த ஒரு வஸ்துக்கும் ஆத்தியந்திகமான நாசம் கிடையாது, முழுசும் நாசத்தான் மொத்தமா போயிடுறதுன்றது எதையுமே சொல்ல முடியாது. இது உற்பத்தி வாதம்னு சொல்லி சொல்றது. பரிணாமவாதம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க இதை பரிணாமவாதத்தை சொல்லி சொல்றோம். விவர்த்தவாதம்னு சொல்றது என்னன்னா எல்லாம் பொய்யான தோற்றம்னு சொல்றது, இது அத்வைதிகள் சொல்றது. நையாயிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே இல்லாத இருந்திருக்கு இப்ப புதுசா உண்டாருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் மூணு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்றேன் நான். இதுல இப்போ ஒரு தங்கம் கட்டியா தங்கம் இருக்கு, இந்த தங்கத்தை தான் உருக்கி வளையலாமோ அல்லது ஆபரணம் கழுத்துக்கு போட்டுக்கிற ஆபரணமோ காதுக்கு போட்டுக்கிறதோ ஏதோ ஒன்னா மாற்றி பண்றோம். இந்த தங்க கட்டி ஏற்கனவே இருக்கிற வஸ்து தான் அவஸ்தாந்தரா பண்ணமாக ஆகும், அதாவது வேற ஒரு நிலையை அடையது. அந்த வேற ஒரு நிலையை அடையத்தே அது புதுசா ஒரு பெயர் சொல்றோம் நம்ம. தங்க கட்டியா இருக்கட்டே அதை வளையணும் அல்லது அதை போய் அந்த தங்க கட்டிய நம்ம அந்த கழுத்துக்கு போடுறது இல்லை தங்கிலும்னோ எதுவுமே நாம சொல்ல போறதில்லை, அது தங்க கட்டின்னு தான் சொல்ல போறோம். அதனுடைய வேற ஒரு நிலை, அதே தங்க கட்டியினுடைய வேற ஒரு நிலை தான் இந்த வளையலா இருந்தோ செயலாம் போட்டுக்கிறதோ கழுத்துல போட்டுக்கிறதோ இதெல்லாம் ஆகுது. இது அவசம் தராப்பத்தின்னு சொல்லி சொல்றது, அதுதான் உற்பத்தின்னு சொல்லி சொல்றோம். நாசம் அப்படின்னாக்க அந்த இருக்கிற இயல்ப இந்த அவஸ்தை நிலையிலிருந்து மாறுபட்டு வேற ஒரு நிலையை அடையிறது இருந்திருக்க அதுக்கு நாசம்னு பேர். சர்வ ஆத்தியந்திக நாசம்ன்றது வரவே வராது எல்லா வஸ்துக்களுக்கும். மண்ணு குடமா இருக்கு, குடமா இருக்குன்றவருக்கு அந்த குடத்துக்கு நாசம்னா என்னன்னா அந்த குடம் வந்து ஓட்டஞ்சல்லியா ஆயிடுறது இருக்குல்ல அதுக்குதான் நாசம்னு பேரு. இப்ப அது வேற ஒரு ஃபார்ம்ல அது இருக்குதான் இருக்கிறது, இது பரிணாமவாதம்னு சொல்லி சொல்றோம். விபர்த்தவாதம்னு சொல்றது அத்வைதிகள் சொல்ற வஸ்து ஒண்ணுதான் சத்தியமா இருந்துருக்கு அதுல மாறுபாடெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி சொல்ற தோற்றம் இப்படி எல்லாம் சொல்றது. நையாயிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, தங்க கட்டி இருக்கு அதனுடைய உபயோகத்தை பார்க்கணும். என்ன
அந்த உபயோகத்தை பாக்குறதுன்னாக்க அந்த தங்க கட்டியா அதை ஆபரணமா போட முடியுமா? முடியாது. அப்ப அதுக்கு உபயோகம்ன்றது வரைச்சு அது செங்கிலே ஆன பிற்பாடு தான் அது உபயோகமாகுமே தவிர அதுக்கு என்ன உபயோகமாகாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த வஸ்துக்கு உற்பத்தின்றது புதுசா சொல்லி சொல்ற. அது உற்பத்தி எதெல்லாம் உற்பத்தமான வஸ்துவோ உற்பத்தியை அடையக்கூடிய வஸ்துவோ அவைகள் எல்லாமே ஒரு காலத்துல நாசத்தை அடையக்கூடியதுன்னு அந்த உற்பத்திக்கும் நாசத்துக்கும் ஒரு வியாப்தி சொல்லி சொல்றாங்க. ஆகையால இது நைய்காண்டிய பட்சம். சாங்கியான் நாம எல்லாரும் பரிணாமவாதத்தை அங்கீகாரம் பண்றோம். எந்த வஸ்துக்களுக்கும் ஆத்தியந்திகமான அழிவுன்றது கிடையாது அப்படின்றத சொல்றோம். இப்ப இந்த பிரகிருதி தான் இந்த பஞ்சபூதங்கள் மீது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது பிரகிருதி தான். அந்த பிரகிருத்திலிருந்து தான் பிரகிருத்தியினுடைய விகிருதி தான் மாறுபாடு தான் மகத்து அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரங்கள் பஞ்சபூதங்கள் இவை எல்லாமே பிரகிருதி நிச்சயம். பிரகிருதிக்கு எப்பவுமே அழிவு கிடையாது. அந்த பிரகிருதியும் எம்பெருமானுடைய திருமேனியில சூப்ப ரூபமாக மகாப்பிரளய காலத்துல இருந்துருக்கு. இதுதான் நம்ம சித்தாந்தம். வேதாந்தம் நம்ம விசித்த வேதாந்தம் தன்னுடைய சித்தாந்தம் இது. இந்த சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம பார்க்கணும். சம்வர்த்தவர்த்தி நிகிலம் நிரபிஜமஜம் சித்திரேஜ கர்மணி யதார்ஹ மஹோனிய தன்மே. எம்பெருமானுடைய சங்கல்ப ரூபமான ஞான விசேஷம் அளவிட முடியாத ஒரு மகிமையை கொண்டதாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. வேதாந்தங்கள்ல சிருஷ்டிய சொல்லிட்டு இந்த பிரளயத்தை மென்ன சொல்லிட்டு அப்புறமா சிருஷ்டிய சொல்றது அந்த மாதிரி உபனிஷத்துகள்ல வாக்கியங்கள்லாம் இருக்கு. பிரளய கர்த்தா லயபூர்வகமாக சொல்லிட்டு அப்புறமா அவரேதான் சிருஷ்டி பண்ற லயத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறவர்கள் தான் சிருஷ்டியும் பண்றேன் அப்படி சிருஷ்டி பண்ண பிற்பாடு அவர் தான் ரட்சிக்கிறே அப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்ற. அப்படி சொல்லச்சே அந்த பிரளயத்துக்கு பிரஸ்தாபன்றது மென்ன வருது. இதுல இருந்து என்ன ஏற்படுது அப்படின்னா பிரபஞ்ச சிருஷ்டி இருக்க இல்லாத உன்னுடைய சிருஷ்டி இல்லை. இது அபூர்வமான சிருஷ்டி கிடையாது. ஏற்கனவே இருந்ததை தான் சிருஷ்டி பண்றேன். ஆதாய சா பூர்வம கல்பயத்தை சூர்யா சந்திரமசௌ தாத்தாய சா பூர்வம கல்பயத்தை வேதமே சொல்றது. இத படைப்புல சூரியன் சந்திரன் முதலியவைகளை பெருமான் சிருஷ்டி பண்றேன். இப்படி சிருஷ்டி பண்ணச்சே இதுக்கு மின் கல்பத்துல சூரியன் எப்படி இருந்ததோ எப்படிப்பட்ட தேஜஸோட இருந்ததோ அதே தேஜஸோட அப்படியே சிருஷ்டி பண்றேன். மறுபடியும் சந்திரனும் எப்படி இருந்ததோ அப்படியேதான் சிருஷ்டி பண்றேன். யதாபூர்வம் அகல்பயது என்ன சொல்லிருக்க யதாபூர்வம் அப்படின்னு சொல்றதுனால அந்த பிரளயத்துக்கு முன்ன எப்படி இருந்ததோ சிருஷ்டி இருந்ததோ அப்படியேன்னு அர்த்தம். அந்த யதாபூர்வம் அதாவது இதுக்கு முன்பு பொன்பு அப்படின்னு சொல்லி சொன்னமானாக்க இந்த முன்பு பொறுப்புன்றது ஒரு சாபேட்சமான ஒரு சப்தங்கள். எதுக்கு முன்ன எதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்றோம். பூர்வாக்கம் உத்தராங்கம்னு சொல்லி சொல்றோம். பூர்வாக்கம் உத்தராங்கம்ன்றது இந்த பக்திக்கு முன்ன இந்த சரணாகதிக்கு முன்ன சரணாகதி பண்றதுக்கு முன்ன பண்ணின பாக்கங்கள் சரணாகதி பண்ணினதுக்கு அப்புறமா பண்ற பாக்கம் பாக்கங்கள்லாம் உத்தராக்கம்னு சொல்லி சொல்றோம். இப்படின்னா இப்ப இந்த முன்பு பின்புன்னு சொல்லி சொன்னோம்னாக்க அதுக்கு ஒரு பேஸ் ஒன்னும் கிரியேட் பண்ண
பண்ணணும், ஒன்று பண்ணணும். அந்த மாதிரி இந்த இடத்துல மகாப்பிரளயத்தை எடுத்துக்க வேண்டும். அந்த மகாப்பிரளயத்துக்கு முன்னையோ பின்னையோன்னு அர்த்தம். மகாப்பிரளயத்துக்கு முன்பு எப்படி இருந்ததோ நோக்கம், அப்படியே பெருமாள் பிரளயத்துக்கு அப்புறமா புதுசா சிருஷ்டி பண்ணச்சே அதே மாதிரியே சிருஷ்டி பண்றதெல்லாம் பெருமாள். சூர்யா சந்திரமசம் தாத்தாயதா பூர்வம கல்பயது அப்படின்னு வேதமே சொல்றது. இப்படி வேதம் சொல்றதுனால அந்த அந்த சிருஷ்டியும் இருக்கு. இந்த பெருமாளுடைய சிருஷ்டின்றது ஒரு குயவனுடைய படைப்பு மாதிரியோ அல்லது பொற்கொல்லனுடைய படைப்பு மாதிரியோ அல்ல. குயவன் என்ன பண்றான், தன்னுடைய ஞானத்தை கொண்டு தன்னுடைய சக்தியையும் கொண்டு அந்த பானையை சிருஷ்டி பண்றோம். பொற்கொல்லன் அதே மாதிரி அந்த ஆபரணத்தை சிருஷ்டி பண்றோம். பெருமாளுடைய படைப்புல வரைச்சே இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதனா இருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாது. அந்த சங்கல்பம் மாத்திரத்தினாலேயே மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணிடுறது. அதுதான் பெருமாளுடைய படைப்புக்கும் மீதி பேருடைய படைப்புக்கும் உண்டான வேறுபாடு. இதுக்காக தான் உபனிஷத்து சொன்னதே சதேவ சௌமேதம் கிராமசீதே ஏகமேவா த்விதீயம் தடைபகுத்தியாம் பிரஜாயேயே தத்தேஜோ சிருஜச இப்படி எல்லாம் சொல்லிருக்கு. அதனால அந்த சத்துன்ற ஒரு சத்தத்தினால சொல்லக்கூடிய சத்து ஒன்றுதான் ஏற்கனவே இருந்ததுன்னா அது சத்து பிரம்ம சச்சப்தத்தினால பிரம்ம சப்தத்தினால சொல்றதுன்னா ஏகோ ஹவை நாராயணம் அது சச்சப்தம் பிரம்ம சப்தம்னா நாராயணன் தான் குறிக்கும். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லிருக்கு. இதுக்கெல்லாம் அர்த்தம் அப்படித்தான் நிமித்த உபாதானம்னு சொல்லி நிமித்த காரணமும் உபாதான காரணமாகவும் எல்லாமாகவும் அந்த பரமாத்மாவாகவே இருந்துருக்க ஒரு வஸ்துவினுடைய ஒரு படைப்புன்னு ஏற்பட்டதுனாக்க அதுக்கு ஒரு மெட்டீரியல் காசாக சொல்லணும். தங்கம் மாதிரி இருக்கிறது, நிமித்த காரணமாக இருக்கிறது இந்த பொற்கல்லர் மாதிரி இருக்கிறவாள்லாம். இப்படி ஏகமைவாத்யம்னு சொல்லியிருக்கிறபடி அந்த அபின்ன நிமித்தோபாதான காரணமாக இருந்து கொண்டு, அதாவது பெருமாளே நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருந்து கொண்டு தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றேன். அந்த சிருஷ்டி பண்ணச்சு சம்வர்த்தவர்த்தி நிகிலம் நிரபிஜமஜம். இதெல்லாம் ஒரு இந்த ஸ்லோகார்த்தத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இது வரைக்கும் சொன்னது. இப்பதான் ஸ்லோகார்த்தத்தை பார்க்க போறோம். சம்வர்த்தவர்த்தின்னு ஆரம்பிக்கிற சம்பர்த்தம்னா மகாப்பிரளயம். அந்த மகாப்பிரளய காலத்துல இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. இது மகாப்பிரளய காலத்துல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொன்ன ஒண்ணுமே இல்லைன்றது இல்லை, எல்லாம் இருந்திருக்கு. ஏற்கனவே தான் சொல்லியிருக்கனாலே எந்த வஸ்துவுக்கும் ஆத்தியந்திக நாசம்ன்றதும் கிடையாது. அதையால எந்த வஸ்துவுக்கும் ஒரு அபூர்வமான உற்பத்தியும் சொல்றாங்க. இப்படி ஒரு சன்னிவேசத்துல எல்லாமே சூக்ம தசையில இருந்துருக்கு. இந்த படைப்புன்றது சூக்ம தசையில இருக்கிற வஸ்துக்களை ஸ்தூல திசையாக ஆக்கிறது தான் படைப்புன்னு சொல்லப்படுகிறது. சம்பத்தவர்த்தி நிகிலம் நிரபிஜமஜம். மகாப்பிரளய காலத்துல எல்லாமே நிரபிஜமாக இருந்துருக்குன்னு அர்த்தம். நிரபிஜம் அப்படின்னா அனுபவ ரகிதமாக இருந்துருக்கு. ஞானம்ன்றது எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அனுபவஜன்யம் ஞானம் அப்படின்னு சொல்றது. அனுபவத்தினால உண்டாகக்கூடிய ஞானம் அது ஞானம்.
நெருப்பு சுடுன்ற ஒரு ஞானம் எப்படி வருது? சுட்டு பாக்குறோம், சுத்தமாக சுடுறது, சுட்ட உடனே அடுத்த வாட்டி சொல்றோம், குழந்தைகிட்ட சொல்றோம் நெருப்பு சுடும் கிட்ட போகாதுன்னு சொல்லி சொல்றோம். இது அனுபவஜன்யமான ஒரு ஞானம். இன்னொரு விதமான ஞானம்ன்றது ஸ்மிருதி, எண்ணம். அது என்ன ஆகும் அப்படின்னா அனுபவத்துக்கு ஸ்மரணம் வருது. நேற்று நெருப்பை தொட்டோம், சுட்டுது. இப்ப நாம நினைக்கிறோம் நெருப்பை தொட்டா சுடுவோம், ஆகையில நெருப்பு கிட்ட போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்ப இந்த ஸ்மிருதியும் ஒரு ஞான விசேஷம் தான். இதே மாதிரி இன்னொரு ஒரு ஞானமும் இருந்துட்டு இருக்கு. அபிஜ்ஞா பிரத்யபிஜ்ஞா அப்படின்னு ரெண்டு விதமா சொல்றோம். அபிஜ்ஞா அப்படின்னு சொன்னாக்க ஒருத்தன தெரிஞ்சுக்கிறது, இது அனுபவத்தினாலும் வருது. கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு போகிறது, சீனிவாசாச்சாரம் பார்க்கறோம். நாம பார்த்த உடனே இவர் சீனிவாசாச்சார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறேன்னு அனுப்பி அபிஜ்ஞா. பிரத்யபிஜ்ஞான்றது என்ன அப்படின்னா சுயம் தேவதத்தகான்ற மாதிரி நாம எங்கேயோ கடத்தருக்கு போறோம், கடத்தருக்கு போகட்டு அதே சீனிவாசாச்சார் வந்திருக்காரு சார். அவரை பார்த்த உடனே நான் என்ன நினைக்கிறேன், நேற்று கோவில்ல பார்த்த சீனிவாசாச்சார் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது. சோயம் அப்படின்றது இருக்கு, இதுக்கு பிரத்யபிஜ்ஞன்னு பேர் இருக்கு. நிரபிஜ்ஞமஜ்ஞம் அந்த மகாப்பிரளய காலத்துல அபிஜ்ஞ பிரத்யபிஜ்ஞன்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஞான விசேஷங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த சேத்தனங்கள்லாம் இருந்தது. அச்சில விசிட்டான் பிரளயே ஜந்து நவலோக்க ஜாத நிர்வேத கரண கலேபர யோகம் விதரசி விஷசைலநாத கருணேத்வம். சுவாமி தேசிகள் தயாசதகத்துல சாதிக்கிறார். இப்படியாக நிரபிஜம் அஜ்ஞம், இந்த அபிஜ்ஞன்னு சொல்லக்கூடிய அனுபவ ரூபமான ஞானமும் இல்லாமல் இந்த பிரத்யபிஜன்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானமும் இல்லாமல் சூக்ஷ்மாக்காரமாக இருந்திருக்கு. இப்போ இந்த சூக்ஷ்ம தசாபத்தியில இப்படி இருக்கச்சே எல்லாவற்றையும் சித்திரேச கர்மணி சித்திரேச கர்மணி யசார்கம் நியச்சன்ன. இப்ப அசங்கியமான பிராணி சமூகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பிராணியும் கர்மாக்களை ஏதோ ஒரு கர்மாவை பண்ணி அவிபாகியான திருஷ்டத்துவத்துல ஒரு சூத்திரம் வேதாந்தத்துல வருச்சு. அதுல என்ன சொல்றது அப்படின்னா இந்த கர்மாவும் அனாதியா இருக்குன்னு சந்தேகம். இது ஒரு கான்செப்ட், இதெல்லாம் வேதாந்தத்துல சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். இப்ப இந்த மகாப்பிரளய காலத்துல கூட எப்படி ஜீவன் அழியாத இருந்துட்டு இருக்கோ அதே மாதிரி நம்ம பண்ணின கர்மாக்கள்லாம், அதாவது அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள்லாம் உட்கார்ந்து இருந்தோம், அந்த கர்மெல்லாம் போல. அது என்ன பண்ணும், அது வரிசையில காத்துட்டு இருக்குது. அப்ப இது புண்ணியமோ பாப்பமோ எதுக்கு அடுத்ததா கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் நம்மளை சிருஷ்டி பண்ணச்சு. இது விசித்திரமாக இருந்திருக்கு. ஒவ்வொருத்தருடைய கர்மா ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. ஒருத்தருடைய கர்மாவை கூட புண்ணிய பாப ரூபமாக பலவிதமாக இருந்திருக்கு. இப்படி விசித்திரமாக இருக்கக்கூடிய சித்திரைய கர்மணி யசார்கம் நியச்சன்னை அப்படின்னு சொல்லி அந்த கர்மானுகுணமான சிருஷ்டிய பெருமாள் பண்றான். அதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, இதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். அந்த பெருமாள் சிருஷ்டிய பண்ணச்சு
ஏக காலத்துல அத்தனை சேதனங்களுக்கும் படைப்பை ஏற்படுத்துறே பரமன். அதாவது லோகத்துல நம்ம பார்க்கணும், ஒரு ஊர்ல எடுத்துட்டோம்னாக்க இப்ப சாதாரண சமயத்துல ஒரு பெரிய மகாநகரமா இருக்குன்னாக்க அதுல ஒரு 500 குழந்தை பிறக்கும், ஒரு 200 விருத்தாளோ ஏதோ அழுக்கும் மிருத்தி ஏற்றணும் இப்படி எல்லாம் தான் இருந்துருக்கு. சில சமயம்ல ஒரு பெரிய உற்சாகம் ஏற்பட்டதுன்னாக்க இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இருக்கக்கூடிய விகிதாச்சாரம்ன்றது மாறுபடும். அது ஜெனோசைடு அந்த மாதிரி பெரிய ஒரு பூகம்பம் மாதிரி வந்து அதெல்லாம் வந்து அது மாறுபடும். இப்போ யாராலையும் ஏன் ஒரு 1000 பிறந்து ஒரு 500 போறதுன்றத 1000 போறது இருந்து 500 தான் பிறக்க கூடாது அப்படி டெல்லர்ல எதனா ஒரு கேள்வி கேட்க முடியுமான்னா எந்த கேள்வியும் யாராலையும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய கர்மானுகூலமாகத்தான் அந்த சக்தின்றது ஏற்படுறது. இந்த இடத்துல ஒரு விசித்திரமான விசேஷம் விசித்திரம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா எத்தனை ஜீவன்கள் எம்பெருமானுடைய திருமேனில சூப்ப ரூபமாக இருந்தனவோ அத்தனை ஜீவன்களுக்கும் ஒரே சமயத்துல அததனுடைய கர்மானுகுணமான ஸ்தூல ரூபமான சிருஷ்டின்றது வந்தது. யாரால பண்ண முடியும் இந்த காரியத்தை? பெருமாள் பக்தராலதான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. எம்பெருமானுடைய அக்கடித்த கடனா சாமர்த்தியத்தால் சந்திச்சப்படும். விரோத பரிகாரத்துல ஒரு பெரிய விசாரம் பண்ற இந்த ஞானங்கள்லாம் ஒரே சமயத்துல ஏற்படுதுன்னு சொல்றது எப்படி சொல்ல முடியும்ன்றது. அதாவது முக்தனுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல போயாச்சுன்னாக்கா தர்மபூத ஞானத்துக்கு விகாசம் ஏற்படும். அந்த விகாசம் ஏற்படுத்தே எல்லா வஸ்தையும் யுகபத்து ஒரே சமயத்துல பிரத்யக்ஷேன சதா ஸ்வதான்னு ஹரிசாஸ்திரம் நியாயதத்துவம் பிரதட்சணைன்னு சொல்லி அகம பிராமணியத்துல சொல்லி நியாய தத்துவத்துல நாகமுனிகளுடைய ஒரு மங்கள ஸ்லோகமாக சொல்லப்படுகிறது. இது யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதா ஸ்வதான்னு சொல்ல எல்லாவற்றையும் ஒரே சமயத்துல அறிந்து கொண்டது என்பது ஒரு விஷயம். இப்ப நம்மளால ஒரே சமயத்துல எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியுமான்றது யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எதிரியே ஒரு புத்தகம் இருக்கு, என்னென்னமோ வஸ்துக்கள் எல்லாம் வரிசையா வச்சிருக்கு, ஒரு சொம்பு வச்சிருக்கு, ஒரு புத்தகம் வச்சிருக்கு, ஒரு டேபிள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் எதிரியே இருக்கு, நான் பார்த்துட்டேதான் இருக்கேன்னு சொல்லி சொல்றோம். இந்த சீக்வன்ஸ் எப்படின்றதுதான் பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரே சமயத்துல அந்த ஞானம் ஏற்படலை, ஒண்ணு ஒன்னாதான் அந்த ஞானம் ஏற்படுறது. ஆனா நான் ஒரே சமயத்துல எல்லாரையும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா இந்த ஞானம் ஏற்படுறதுக்கும், அதாவது எதிர ஒரு புருஷன் ஒரு 4 பேர் இருக்கா, இவர் சீனிவாசாச்சார் இருக்கார், கிருஷ்ணாச்சார் இருக்கார், இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னா 4 பேரையும் நான் ஒன்னா பார்த்தேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஞானம் ஏற்படுத்தி முதல்ல சீனிவாசாச்சார் தெரியும், அப்புறமா கிருஷ்ணமாச்சார் தெரியும், அப்புறம் கோவிந்தாச்சார் தெரியும், இப்படிதான் தெரியும். ஆனா இவா ரெண்டு பேருக்கு இந்த ரெண்டு ஞானம் வரத்துக்கு எடுத்துக்கொள்கிற இடைவெளி இருக்க ரொம்ப ரொம்ப குறவா இருக்கிறதுனால ஒரே சமயத்திலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துருக்கு அப்படின்னு ஒரு யுகபத்து. ஏன்னா நம்ம இருக்கிற நிலையில பார்த்தோம்னாக்க யுகபத்து ஒரே சமயத்துல எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா தர்மபூத ஞானத்துல முக்தாள் யுகபத்து ஒரே சமயத்துல எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அது எப்படி முடியும்னா ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால ஒரே சமயத்துல எல்லா ஞானமும் வரலாம்னு அங்க ஒரு ஒரு பிரகாரமான சமாதான பரிகாரத்தை பண்ற சுவாமி தேசிகன் விரோத பரிகாரத்துல. அந்த மாதிரி யுகபத் சிருஷ்டி
सृष्टि पड़े नमक इत सामे विषय अब ईश्वर ज्ञान ईश्वर ज्ञान संगल्प रूप ज्ञान अंद ज्ञान अंत पड़पु के कारण कर्मानुण विचि सृष्टि पड़ मुद सद्यः कृमिद्रुहिण भेदमभेदमेतत् आविष्टकत्थसकृदीक्षणदीक्षणेन सद्यः ஒரே சமயத்துல இந்த ஜீவன் பாபம் பண்ணிருக்கு அந்த பாபத்தோட அந்த கர்மா அந்த பாபத்தையும் அந்த கர்மானுகுணமாக இந்த ஜீவனுக்கு ஒரு கிருமியாக இருக்கக்கூடிய ஒரு பிறவியை கொடுக்கிறே பெருமாள் இதே இன்னொரு ஜீவன் பெரிய புண்ணியம் பண்ணிருக்கு இதுக்கு துருகிணன்னு சொல்லி சொல்ல துருகிணன்னு பிரம்மா அந்த பிரம்மாவா இருக்கும்படியான ஒரு படைப்புன்றது ஏற்படுறது சத்தியம் இதுல எவ்வளவு மாறுபாடு இது இடைவெளியில பாருங்க எத்தனையோ இருக்கு தேவன் மனுஷன் பட்சி பிராணிகள் அப்படின்னு எத்தனை எத்தனையோ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதம் மனுஷன்ல எத்தனையோ விதம் தேவர்கள்ல எத்தனையோ விதம் பிராணிகள்ல எத்தனையோ விதம் பட்சிகள்ல எத்தனையோ விதம் இப்படி அந்த சிருஷ்டின்றது விசித்திரமான சிருஷ்டி இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சிருஷ்டி சத்யஹா கிருமி திருகிண பேதம் அபேதமேதது அப்படின்னு சொல்லி சொல்ற இப்படிப்பட்ட ஒரு பேதத்தை சிருஷ்டி பண்றேர் பெருமாள் அபேதம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க இந்த இடத்துல வைஷம்ய நைர்கண்யம் இல்லாமல்னு அர்த்தம் அபேத சப்தத்துக்கு என்ன பட்சபாதம் இல்லாமல் பண்ற பெருமாள் இந்த கர்மான்றது எப்பவும் இருக்கிறது தானே கர்மா அதாவது கர்மா வந்து அனுபவிச்சுதான் நாசமாகக்கூடியது இல்லை எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால அந்த கர்மாவுக்கு நாசம் ஏற்படலாம் அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க இந்த கர்மாவும் அனாதியா உட்கார்ந்துருக்கு அந்தந்த ஜீவன் பண்ணின கர்மாக்களோடு கூட அதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பு சரீர படைப்பு அந்த சரீரத்தோட சேர்ந்துன்றது இருக்க அதுதான் சிருஷ்டி நாம பரிணாமம் வந்து தானே நாம பண்றோம் அதையில எதுவும் அபூர்வம் அதாவது மாறுபாடு அடையிறது தான் இது இந்த சூக்ஷ்ம ரூபமாக இருந்திருக்கிற இந்த சேதனனுக்கு ஸ்தூல ரூபத்துவமாக ஒரு சிருஷ்டிய பெருமாள் பண்றேன் இப்படி பண்ணச்சே அபேதம் அப்படின்னு சொல்றேன் மாறுபாடு இல்லாமல் மொத்தமே பிரம்மாவா பிரம்மன் கர்த்தன் எத்தனையோ அனுபவங்களோட அவர் சிருஷ்டி பண்றேன் ஒரு கிருமியும் ஒரு ஒரு பொருள் பூர்த்தியா இருந்துட்டு சாக்கடையில அல்லாடின் இருக்குது அந்த கிருமி அப்படி போய் ஒருத்தர் பண்ணா பெருமானுக்கு ஒரு தயையே இல்லாத ஒரு நிலை ஆகிவிடும் அப்ப நைத்திரன் என்று ஒரு தோஷம் உண்டு அப்போ அதெல்லாம் இல்லாத இருக்கிறதுக்காக தான் பெருமாள் அபேதம்னு சப்தத்தை சொல்லி சொல்ற பெருமாள் கர்மானுகுணமா தான் சிருஷ்டி பண்றதை தவிர அவர் தானா எதுவும் சிருஷ்டி பண்ணல அவதான் பண்ணின புண்ணிய பாபானுகுணமாக அவர்களுக்கு அந்த சரீரத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த படைப்புன்ற ஒரு பண்றேன் சிருஷ்டிய பண்றேன் சத்யா கிருமிதிருஹிணேதம் அபேதமேதே அபேதம் இது வைஷம்ய நைர்கண்யம் இல்லாமல் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம் அபிஷ்டகர்த்தசகிருதி க்ஷணதி க்ஷணேன சகிருதி க்ஷணதி க்ஷணேன எம்பெருமானுடைய ஒரு கட்டாட்சம் ஒரே ஒரு முறை பார்ப்பது ஆகிற ஒரு தீட்சையினாலேன்னு அர்த்தம் அதுக்கு சகிருதீட்சண தீட்சணேன அந்த ஒரே சமயத்துல கட்டாட்சிக்கிறது
அந்த கடாட்சிக்கிறது அனுகிற ஒரு கடாட்சிக்கிறதா ஒரு சங்கல்பம் அப்படி சங்கல்பத்தினாலேயே மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றவர் பெருமாள் இதுலயும் இன்னொரு சப்தம் போட்டிருக்க ஆவிஷ்டகத்தா அப்படின்னு ஆவிர்பாவம்னாக்க வெளிப்பாடுன்னு அர்த்தம் தோற்றம் வெளிப்பாடு இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உற்பத்திக்கும் ஆவிர்பாவத்துக்கும் வேறுபாடு பெருமாளுக்கு சொல்லிட்டு ஆவிர் பவித்தருளினான்னு சொல்லி சொல்ற அந்த ஆவிர்பாவம்ன்றது பெருமாளுடைய வெளிப்பாடு அந்த புண்ணிய பாப்பான் குணமான கர்மாவனால வந்து நாம அவ பிறந்தது அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இந்த தோற்றது ஆவிர் பாவம்ன்றது என்னன்னு எப்ப சொல்றோம்னாக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வஸ்துவுக்கு வெளிப்பாடு வந்ததுன்னாக்க அது ஆவிர் பாவம்னு சொல்லி சொல்றது இந்த டிஸ்கவரி இன்வென்ஷன் எல்லாம் சொல்றாள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் மாதிரிதான் இதெல்லாம் வந்து மாறுபாடு மாதிரிதான் இந்த இடத்துல அவிஷ்டகர்த்தான்னு ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கார் இப்ப இது ஏற்கனவே இருந்த வஸ்துக்களை அந்த சேதனங்களை சூஷரூபமாக இருந்திருக்கிற சேதனங்களை சூலரூபமாக எல்லாருக்கும் திருஷ்யமாக ஆகும்படியாக பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே பண்ணினேர் என்பது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுகிறது இது எம்பெருமானுடைய ஞான விசேஷத்தை சொல்லி சொல்றது எம்பெருமானுக்கே ஏற்க அவருக்கே இருக்கக்கூடியதான ஞான பலேஸ்வரிய வீரியசக்தி தேஜஸ்ல ஞானத்தினுடைய விசேஷம் இதுவும் அளவிட முடியாது ஆனந்த குணங்களுக்கு எப்படி அளவிட முடியாததாக இருக்கிறதாக கேடெல்லாம் சொல்லி சொன்னாரோ அதே மாதிரி ஞானமும் அளவிட முடியாதது என்பதாக சொல்ற இப்பேற்பட்ட ஞானத்தோடு இருந்திருக்கிற அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் அவர் சர்வஜனாகவும் சர்வவீத்தாகவும் இருந்திருக்கு சர்வஜ்ஞ சர்வவீத்து அப்படின்னு சொல்லியிருக்கு சர்வஜனா எல்லாவற்றையும் அறிந்தவர்னு அர்த்தம் சர்வவித்துனாலும் எல்லாவற்றையும் அறிந்தவர்னு அர்த்தம் தான் அந்த உபநிஷத்துல சர்வஜகான்னு சொல்றது சர்வவித்துன்னு சொல்றது இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன்னா ஒரே அர்த்தத்துல ரெண்டு சத்தம் சொன்னா சர்வஜகான்னு சொல்றது சர்வவித்துன்னு சொல்றது இந்த பிரயோகம் தான் மாறி இருக்கு சப்தம் தான் மாறி இருக்கு அர்த்தம் ஒன்னாதானே இருக்கு இது ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா ஏன்னா காஞ்சிபுரத்துல இருக்கவா எல்லாரையும் தெரியும் இது சர்வஜகான்றதுக்கு அர்த்தம் சர்வ வீட்டுன்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு காஞ்சிபுரத்துல பக்கத்துல இருக்கவாள் தெரியும் நான் சொல்லுங்க சொல்றேன் அவளுடைய குண விசேஷம் மொத்தம் தெரியுமா அவருக்கு என்ன பண்ணா கோபம் வரும் எது பண்ணா சாதம் பிடிக்கும் இல்ல அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டாக்க அது தெரியாது அவரை தெரியும் அவ்வளவுதான் தெரியும் வேற ஒண்ணும் தெரியாது எனக்கு அவர் எந்த ஆபீஸ்ல வேலை பண்றாரு எப்படி பண்றாரு அவர் சாத்விகரா இல்ல எப்படி இருக்கேன்றதுதான் தெரியாது இப்ப இவை எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்கு அது சர்வவித்தன பிரகார விசேஷமான ஞானம் இருக்கு அது சர்வவித்தப்படுறது சாமானிய ஜானம் இருக்க அது சர்வஜகான்றது நல்லா சொல்றதுன்னு இப்படி எல்லாம் உபநிஷத்துல வித்தியாசம் சொல்றது அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாள் சர்வஜனாகவும் சர்வவித்தாகவும் பெருமாள் எழுந்துள்ள இருக்க அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு மறுபடியும் மறுபடியும் பிரார்த்தித்துண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் சம்பர்த்தவர்த்தி நிகிலம் நிரபிஜமஜம் ிாத்திகிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஹா.